நான் தான் ஆம்ஸ்டர்டாம் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, ஒரு பெரிய சரக்கப்பல் வந்து ஒரு ஹோஸ்டலில் வந்து கவர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பெரிய கப்பல்னு சொல்கிறேன்னா, ஒரு 6000 கால்நடைகளும் 43 ஒர்க்கர்ஸும் அதில் வந்திருக்காங்க. அது வந்து அவ்வளோ பெரிய சரக்கு கப்பல் வந்து எப்படி கவர்ந்துச்சு அந்த வீடியோவை நான் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பேச போகிறோம், என்னென்னு பார்க்கலாம். அதாவது இப்போ நியூசிலாந்து அப்படின்ற ஒரு நாட்டிலேருந்து நேப்பியர் அப்படின்ற ஒரு ஹார்பர்லேருந்து தி கல்ஃப் லைஃப் ஸ்டாக் 1 அப்படின்ற ஒரு சரக்கு கப்பல் வந்து இந்த நேப்பியர்ன்ற ஹார்பர்லேருந்து கிளம்பியிருக்கு நியூசிலாந்துலேருந்து. அது எங்கே போய் சேரும்னா, சைனாவில் இருக்க டங்ஷன் அப்படின்ற ஒரு ஹார்பருக்கு போய் சேரணும். அதில் வந்து ஒரு 6000 கால்நடை கவுஸ் மாடுகள் இருக்க மாடு, அதுவும் ஒரு 43 ஒர்க்கர்ஸும் அதில் வந்திருக்காங்க. இப்போ என்ன, அது வந்து சைனாவில் ஜங்ஷனில் போய் சேரணும்னு சொன்னால, இப்போ கடந்த 14ஆம் தேதி என்னாச்சுன்னா, அது வந்து அது அங்கே இங்கேருந்து வந்து நியூஸ்லேருந்து வந்துகிட்டு இருக்கப்போ, ஜப்பான் ஓஷன் வந்துகிட்டு இருக்கப்போ, ஜப்பானுக்கு அருகில் உள்ள ஒரு அமோமி ஓஷிமா அப்படின்ற ஒரு தீவுலேருந்து ஒரு 185 தொலைவான ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு புயலில் வந்து அந்த சரக்கப்பில் வந்து மாட்டிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, அவங்க வந்து அந்த சொன்னல தி கல்ஃப் லைஃப் ஸ்டாக் அப்படின்ற அந்த கப்பலில் அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு புயல் வரப்போதுன்னு தெரியல, போயிட்டு இருக்கப்பே கொஞ்சம் தூரத்தில் வந்து புயல் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பானில் இருக்க கடலோர காவல்படைக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எங்களுக்கு ஆபத்து இருக்குது, வந்து காப்பாற்றுக்குன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு அவங்க வந்து அந்த புயலில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிட்டதுக்கப்புறம் அந்த ஜப்பானில் இருக்க B3C அப்படின்ற ஒரு கண்காணிப்பு ஹெலிகாப்டர் மூலமாக அந்த கடலோர காவல்படை வந்து தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கப்போ ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் நீச்சல் அடித்து அப்படியே மேலே இருக்க மாதிரி இருக்காங்க. அவங்கள மட்டும் இந்த ஜப்பான் கடலோர காவல்படை வந்து மீட்டுட்டு போய் அவங்கள்ட்ட வந்து அவர்கிட்ட வந்து விசாரிச்சிருக்காங்க. இது மாதிரி அவர் உடல்நலம் நல்லா இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி வந்தோம், நியூசிலாந்துலேருந்து வந்தால் ஒரு புயலில் வந்து எங்கள் கப்பல் சரக்கப்பல் வந்து கவிழ்ந்துருச்சு. அதில் வந்து 43 பேர் இருந்தோம், 39 பேர் வந்து பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, 2 பேர் வந்து ஆஸ்திரேலியன், 2 பேர் வந்து நியூசிலாந்து அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை அவர் கொடுத்துருக்காரு. இப்போ என்னாச்சுன்னா, அடுத்த இப்போ சொல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரி, அடுத்த நாள் வந்து இப்போ திருப்பியும் வந்து அந்த ஜப்பானில் இருக்க ரோந்து பணிகள் வந்து போய் பார்த்துருக்காங்க. என்னாச்சுன்னா, அங்கே கால்நடைகள் சொன்னோம்ல, கால்நடைகள் வந்து 1-2 வந்து அப்படியே மிதந்து கிடக்கா தண்ணி மேலே வந்து, ஆனால் மனிதர்கள் யாரும் கண்ணுக்கு தென்படலை அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. எப்படி எனக்கே ஒன்றும் புரியல, எப்படி அந்த ஒருத்தர் வந்து ஒருத்தரை காப்பாற்றுறாங்கன்னு சொல்லலை, அவர் வந்து பிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க, இப்போ ஒரு பெரிய கப்பலே வந்து கவுந்திருக்கு, அது ஒருத்தர் மட்டும் எப்படி வந்திருப்பாருன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது எனக்கே ஒரு குழப்பமாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் ஒரு 2-3 பேர் முடி இருந்தாலும் பத்து பதினஞ்சு பேராலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கணும், ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் கிடச்சிருக்காரு. அது என்னன்னு எனக்கு சில குழப்பமாக இருக்குது. நம்ம இவ்வளோ பிரச்சனை நடந்தோம், அந்த தி கல்ஃப் லைஃப் ஸ்டாக் அப்படின்ற ஒரு சரக்கப்பல் வந்துச்சுல, அதை அனுப்பின நிறுவனம் வந்து துபாயை சேர்ந்திருக்கு. அந்த நிறுவன பேர் என்னன்னா, கல்ஃப் நேவிகேஷன் ஹோல்டி அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து அனுப்பியிருக்கு. அதாவது இந்த நேப்பியர்லேருந்து அந்த சரக்குப்பல் சொன்ன சரக்கப்பல் அதை வந்து அமைச்சிருக்கு. அது விபத்து நடந்து எத்தனை 3ஆம் தேதி நடந்து பத்து நாள் ஆச்சு, 4-5 நாளாக ஆச்சு. ஆனால் அவங்க வந்து இவ்வளோ பெரிய விபத்து நடந்து அந்த அதை பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையும் கொடுக்கல, எந்த ஒரு டிவிலையும் கொடுக்கல. இப்போ இதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க ஏதாவது கொடுத்தாலும் தெரியும், இந்த இன்ஃபர்மேஷன் கூட அவங்க கொடுக்கல. அந்த பிலிப்பைன்ஸை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜப்பான் வந்து காப்பாற்றிட்டு வந்தாங்க, அவர் தான் கொடுத்துருக்காரு. இப்போ இதை பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கல. அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு இருக்கும், இல்லைன்னா அந்த ஏரோப்ளைனில் இருக்க மாதிரி ஏதாவது கருப்பெட்டின்னு சொல்லுவாங்க ஏரோப்ளைன், அது மாதிரி அந்த சரக்கப்பல் ஏதாவது இருந்தால் தான் இதை பற்றி இது என்ன இருக்குன்னு ஒரு இந்த ஒளிஞ்சிருக்க மாயமே தெரியும். எனக்கே புரியல, அந்த ஒருத்தர் மட்டும் தான் வந்திருக்காங்க, மீதி இருக்க ஒருத்தர் வந்தாலும் மீதி 42 பேர் மாட்டிட்டாங்க. அந்த கால்நடைகள் மட்டும் ஏதோ 1-2 மட்டும் மேலே இறந்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கேன். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஏதாவது டெய்லியும் உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உங்களுக்கு வந்து சேராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ், பாய்.